வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பரில் வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத நாம் இந்த பிரபஞ்ச ஜோதிட அடிப்படையில் பலன் சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ உதாரணமாக ஒரு ராசிக்கு பதினொன்றாம் பாவகங்கிறது வெற்றியை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகம் அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாதம் வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சிக்கு இவங்க எந்த கோயிலுக்கு எந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அவருடைய தீமையிலேருந்து விலகி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பிரபஞ்ச ஜோதிடத்தை பயன்படுத்தி நாம் பரிகாரம் சொல்லிட்டு வரோம் எங்களுடைய பரிகார முறை என்பது ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு பரிகார முறை ஒரு ராசிக்கு பாவகம் தான் வெற்றியை தரும் அப்போ கடகராசிக்கு பதினொன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் எதுனா ரிசபம் இந்த ரிசபத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கையும் சுட்டி காட்டும் சென்னையையும் சுட்டி காட்டும் திருவள்ளூரையும் சுட்டி காட்டும் அப்போ அந்த கடகராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எங்கு போனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா திருவள்ளூர் பக்கத்தில் சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் திருவள்ளூருக்கு பக்கத்தில் சுருட்ட பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட ஈஸ்வரர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பெருமாள் தான் அனந்தசைனராக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சுருட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து பார்வதி தேவியினுடைய மடியில் தலை வைத்து படுத்த மாதிரி அனுகிரகம் கொடுக்குறாரு அப்போ அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட ஈஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு கண்டச்சனி ஏழாம் இடத்தில் சனி வர்றாரு எட்டா ஏழாம் இடத்துக்கு வர்றாரு கண்டச்சனி அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபீலிங்கில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏன்னா ஏழுக்கும் எட்டுக்கும் ஒரே ஆள் சனி பகவான் தான் எட்டுங்கிறது சுருட்டி வைக்கிறது அப்போ சுருட்ட பள்ளி ஈஸ்வரர் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பள்ளி குண்ட ஈஸ்வரரை கடகராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அங்கே போய் தரிசனம் செய்யும் பொழுது துன்பம் விலகி நற்பலனே ஏற்படும் அதே மாதிரி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பூச நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த கடகத்துக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவர் அவர் அவங்களுக்கு எங்கே பரிகாரம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்தவாசி அருகில் வந்தவாசி அருகில் தென்னாங்கூர் மகாவிஷ்ணு அவரை தரிசனம் செய்யும் பொழுது துன்பங்கள் விலகி இன்பமே கிடைக்கும் அதாவது பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்கள் வந்தவாசி அருகில் தென்னாங்கூர் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யும் பொழுது துன்பம் விலகி இன்பமே கிடைக்கும் அதே மாதிரி கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனந்த சயன பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது துன்பங்கள் விலகி நற்கதி ஏற்படும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்